Hi friends, welcome back to Gaming Kutty Gokul channel. In this video, we are going to show you the M10 skin. So, how is the skin? So, we are going to show you the faded build. So, we are going to first top up. Already diamond வச்சிருக்கேடா கேப்பீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எடுத்தது சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் டாப் பண்ண ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வின்சோகல் ஆப்ல போயிட்டு இருக்கு சோ இந்த ஆப்ல தான் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு 500 க்கு மட்டும் தான் டாப் அப் பண்ணா அதுவே பாத்தீங்கன்னா அவ்வளோ டைமண்ட்ஸ் இருந்துச்சுங்க பாத்தீங்கன்னா தெரியும் சோ 1575 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4600 டைமண்ட் வந்து பாத்தீங்கன்னா தராங்க சோ இதல நீங்க பர்சேஸ் கிளிக் பண்ணிட்டு பே உங்க வாலெட்ல வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும் சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நீங்க வாலெட்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னு காட்டுறோம் சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் அந்த அமௌண்ட் வந்து உடனே நம்ம கோடா ஷாப் அந்த மாதிரி பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஐடி போட்டுக்கணும் சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ரிடீம்ல கொடுக்கும்போதே உங்க கிளிப் போர்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட் காப்பி ஆயிருக்கும் அதாவது ஒரு நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காப்பி ஆயிரும் சோ இங்க பாத்தீங்கன்னா கங்கிராட்ஸ் யுவர் அமௌண்ட் ஆடட் னு வந்துச்சு பாத்தீங்களா சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த என்டர் கார்டு பாஸ்வேர்ட் னு இருக்கு இல்லையா சோ அந்த கார்டு பாஸ்வேர்ட்ல நீங்க ரிடீம்ல கொடுக்கும்போதே உங்க கிளிப் போர்டுல ஒன்னு காப்பி ஆயிருக்கும் அது நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்க டாப் அப் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆயிரும் சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம் கொடுக்கணும் கன்ஃபார்ம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வந்துடும் ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்துடும் ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாருமே சீக்கிரம் போய் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா லிமிடெட் டைம் ஆஃபர் தான் ஸோ சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வராதிங்க பார்த்தீங்கன்னா 5200 டைமண்ட் இருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடும் ஸோ எங்கள் டக்குன்னு அவ்வளோதான் மாறிச்சு 9899 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு கிட்டத்தட்ட 4620 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1500 ரூபாயிலே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ யாரெல்லாம் அந்த M10 ஸ்கின் எடுக்கணும் என்கிட்ட கம்மி தான் காசு இருக்குது அப்படின்றவங்க போய் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம இந்த கன் ஸ்கினை பற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்றத ஓகே என்னென்னமோ பண்ணுறானுங்க என்னப்பா ஏதோ ஆவிலாம் வருது M10 ஸ்கின்னோட ஆவி வந்து அந்த கன்னுள்ள பூந்துருச்சு போல் ஆஹா இவ்வளோ நேரம் சில மாதிரி கல் மாதிரி இருந்தது இப்போ என்னென்னா பரகலாக ஆரம்பிக்குது என்னென்ன பண்ணுறானுங்க பாருங்க இவனுங்க ஆஹா ஓகே வந்து விட்டது ஸோ இது ஸ்கின் பாம்பு ஷேப்பில் வந்து பார்த்து பாம்பா ட்ராகனா ரெண்டு மாதிரியுமே இருக்கு வளைஞ்சி வளைஞ்சும் இருக்குது என்னென்னு நீங்களே கமெண்ட் பண்ணுறீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னும் கொடுத்துருக்காங்க கார் ஸ்கின் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்ததுலேயே ஒரு டீசெண்டான ஸ்கின் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டி இந்த அப்கிரேட் பண்ணுறதுக்கு நம்ம டைமண்ட் போடுவானுங்க இல்லையா அந்த பொட்டி தான் அது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் எவ்வளோ டைமண்ட் புடங்கி இருக்கானுங்க நீங்களே பாருங்கள் ஸோ இப்போ நம்ம ரெண்டு சூஸ் பண்ணுறோம் ஏன்னா அந்த பெட்டு ஃபுட்டு இந்த ஸ்கேனர் தான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணாது அந்த பெட்டு ஃபுட்டு கூட அப்பப்போ யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் அது கூட அவ்வளோவா தேவைப்படாது அதனால் பார்த்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்பின்னை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிடைக்குது ஏன்னா இது வரைக்கும் சத்தியமாக எனக்கு கிடைச்சதில்லை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட் சுற்றுவோம் எப்படியா அந்த கன் ஸ்கின் தரமாட்டானுங்க எங்கே வந்து நிற்கிது அதான் நான் பார்த்தேன் கரெக்டாக அந்த கன் ஸ்கின்ல பொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி கன் ஸ்கின்ல இல்லை அந்த டப்பாயில் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி ரைட்டு மறுபடியும் எத்தனை டைமண்டு 19 நினைக்கிறேன் 19 சுத்தணுன்னே மறுபடியும் அந்த பேராஷூட் பரவாயில்ல 39 டைமண்ட் 19 டைமண்டுக்கு அது ஒர்த்து தான் ஸோ இப்போ நம்ம 39 டைமண்ட் சுற்ற வேண்டியது இருக்கிறது சுத்துறா கைப்புள்ள டே கொடுத்துறங்கடா எப்படியும் சத்தியமாக எப்படியும் தரமாட்டானுங்க தெரிஞ்சே ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளை அவனுங்களுக்கே தெரியுது இவன் என்னடா இது நம்ம தரமாட்டேன்னு தெரிஞ்சு இவனு சுற்றுறானுங்களே அப்படின்ட்டு அவனுக்கு பாருங்கள் அவனெல்லாம் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டுன்னு பாருங்கள் ஸோ ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா 5 டோக்கன் கிடச்சிருக்குப்பா வேற லெவல்ப்பா சூப்பர்ப்பா ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 100 டைமண்டு இப்போ என்ன தருவானுங்க எப்படியும் அந்த பொட்டி அடடாடா ஏ என்னடா இது கார் ஸ்கின்லாம் கொடுத்துட்டானுங்க முன்னாடியே பாரா ஏய் அப்போ அதை விட அந்த பொட்டி தான் ரேர் போல் சரி இப்போ எப்படி இந்த பொட்டி தான் கொடுத்துப்பானுங்க அதே தான் பொட்டி கொடுத்து விட்டார்கள் ஆஹா ஆடா பாவீங்களா 200 டைமண்டுக்கு வெறும் 3 டோக்கனா நான் போய் ஸ்டோக்கில் வாங்கியிருந்தாலே 200 டோக்கன் வந்துருக்குமே அரே பாய் சாப் ஸோ சேட் ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வெற்றிகரமாக அந்த M10 ஸ்கின்னை எடுத்தாச்சு வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவலில் எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை போய் அப்கிரேட் பண்ணி என்னென்னலாம் ஏ பாடுறா அடடாடா எஃபெக்ட்லாம் வேறு மாதிரி இருக்குது வேறு மாதிரி சூப்பர் சூப்பர்வா இங்கே எங்கே பில்டப்லாம் நல்லா தான் இருக்குது இப்போ மட்டும் அந்த கன் ஸ்கின் உள்ளே நல்லா இல்லை அப்புறம் பார்த்துக்குங்க உங்களுக்கு ஓகே இப்போ என்ன பண்ணோன்னா நமக்கு கிடைச்சதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே டக்கு டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு எதை போய் பார்க்கலாம் கலெக்ஷனில் போயிட்டு அந்த வண்டி ஸ்கின்னை போய் பார்த்துடலாம் ஏன்னா அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால் அதை பார்த்து
பார்த்துருவோம். எங்கே பாருக்கு, ஏதோ இருக்குது வெஹிக்கல், எங்கே 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 ஏதோ இருக்குது. பச்சை கலர் அண்டு ஒய்லெட் கலர். ஸோ ஒய்லெட் தானே, ஒய்லெட்டோ பர்ப்புளோ ஏதோ ஒன்று. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கன் ஸ்கின்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க கன் ஸ்கின். ஏவோ கன் ஸ்கின் M1014 ஏதோ என்ன க்ரீன் ஃப்ளேம் ட்ராக்கோ இதான் பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின்னோட பேர் போல். ஓகே, ஸோ லெவல் 1 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அது வாங்கணும்னே கச்சிரும். லெவல் 2ல என்ன கொடுத்துருக்கானுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம லெவல் 2க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போய் டோக்கன் வாங்கிட்டு வந்துடுவோம், அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அதை பேசலாம். ஸோ லெவல் 2க்கு வந்து கண்டெயின்ஸ் அந்த கில் எஃபெக்ட் வரும் இல்லையா, கில் பண்ணால் அப்படியே கட்டமாக கட்டுமே அது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது போல். சரி, இப்போ அதை நம்ம இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் அந்த டோக்கனை வாங்கணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ நம்ம கடகடன்னு போயிட்டு குடுகுடுன்னு போய் வாங்கி வந்துடலாம். எங்கே இருக்கு எப்படி, இந்த ஸ்டோரில் அந்த பொட்டிங்க இருக்கும், நியூவில் தான் இருக்கும், இதோ இருக்குல்ல அந்த பொட்டி. ஓகே, இப்போ நம்ம போயிட்டே வாங்கிடுவோம். ஓ, ஒரு டோக்கன் 10 டைமாடா, நான் ஒன்றுன்ட்டேனா, சரி மன்னித்து விடுங்கள். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 700 எப்படியும் நிறைய தேவை, அதனால் நம்ம ஒரேடியாக வாங்கிடலாம். ஸோ நம்மள்கிட்ட ஒரு டோக்கன் 700 டோக்கன் வேறு ஒன்று இருக்குது, அதனால் அதை போய் வாங்கிடலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 2000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணணுமா. ஓகே, நம்ம 2000 டைமண்டுக்கு வாங்கிட்டு அப்புறம் அந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை போட்டு நாங்கள் எல்லாம் 700 டைமண்ட் சேவ் பண்ணுவோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சேவ் பண்ணதால் தான் பார்த்தீங்கன்னா என்னால் டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிச்சு. போன ஸ்கேர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 13000 டைமண்ட் ஆச்சு, இந்த டைம் எவ்வளோ ஆச்சுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம டக்கு டக்குன்னு ஊற்றலாம். எப்படியும் அதெல்லாம் 10 பரவாயில்ல, 10லாம் தரானுங்களா, அடாடாடா வேற லெவலுப்பா. ஓகே ஓகே கூட, ஓகே கூட கதை கதை கதைன்னு இதை குத்தரலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பாட்டுனு குத்துனே தான் இருப்பாங்க, ஏன்னா 50 பொட்டி நம்மளது ஐஃபோன்ன்றதால ஒரு ஸ்டெப்பு பேக்லாம் வர முடியாது, அதனால் நம்ம ஒரே அடியாக போய் ஓப்பன் பண்ணால் தான் உண்டு. ஸோ இன்னொரு டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடணும். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் 2000 டைமண்டுக்கு இது வாங்கணும், ஆனால் டோக்கன் நம்மள்கிட்ட காலி போல். ஸோ அதனால் ஒரு டோக்கன் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோமா. எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே, இதோ இருக்குல்ல, வாங்கிடலாம். ஸோ இதை வாங்கிட்டு அப்படியே நம்ம 3 வாங்கி போட்டுருவோம், ஏன்னா அப்படியே நிறைய வாங்க வேண்டியதாக இருக்கும், அதனால் அப்படியே வாங்கி போட்டு இப்போ நம்ம போயிட்டு மறுபடியும் நாங்கள் அவங்கள 700 டைமண்ட் ஏமாற்றி தான் நம்ம அதை வாங்குவோம். ஸோ 2000 வரைக்கும் சுற்றிடலாம். ஓகே, ஏ இன்னொரு போடுறா என்னடா நீ, 2000 வந்தால் தானே காட்டும், 2000 வந்துச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கூப்பனை போட்டு 700 டைமண்டை நம்ம சேவ் பண்ணியிருக்கோம், மறுபடியும் ஓப்பன் கொடுக்குறோம். ஓகே ஓகே, மறுபடியும் கொடுங்க. ஓகே, எத்தனை டைம் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க, சீக்கிரமாக கொடுங்க பாஸ். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துடலாம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேகமாக போயிடும், அப்படியே கட்டக்க டக்கு டக்குன்னு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போய் அப்கிரேட் பண்ணலாம். லெவல் 2க்கு என்னென்ன பவர்ன்றத நம்ம போய் பார்க்கலாம். ஸோ லெவல் 2க்கு வந்தாச்சு. லெவல் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா கில் அனௌன்ஸ்மெண்ட், அதாவது அந்த கட்டமாக கட்டும் இல்லையா அது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட், அப்புறம் என்னதுன்னா ரீலோட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்மி பண்ணிடுறானுங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரீலோட் ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டானுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் 3க்கு பார்க்கலாம். லெவல் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு லுக்கு மட்டும் தான், அந்த ரெக்கை முளைச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த ரெக்கை தான். ஸோ முன்னாடியிலேருந்து இதுக்கு வந்து இந்த ரெக்கை மட்டும்தான் லெவல் 3க்கு. ஸோ அதையும் நம்ம அப்கிரேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாமா, இல்லை இல்லை வேணாம், நமக்கு கடைசியாக ஏற்றுப்போம். எங்கள் லெவல் 4, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 4 இருக்கிறது. லெவல் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிட் எஃபெக்ட், ஸோ நம்ம நீங்கள் எனிமே டேமேஜ் பண்ணும்போது வர எஃபெக்ட் அது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் ஒன்று இன்க்ரீஸ் ஆகிறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இதுவே. ஸோ லெவல் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்கானுங்க. என்னதுன்னா முன்னாடி சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயராக மாற்றி விட்டார்கள். இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா லெவல் 4 வர அப்கிரேடு. ஸோ நம்ம இது வரைக்கும் பண்ணாலே போதும், யாருன்னா நார்மலாக பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 4 வரைக்கும் பண்ணிட்டாலே போதும். ஸோ கன்னோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே எமோட்டு இதெல்லாம் தேவைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 5க்கு வந்து ஃபயர் எய்மிங் எஃபெக்ட், ஸோ அந்த கன்னிலேருந்து வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கில் எஃபெக்ட், யாராவது எனிமி செத்துட்டா அவங்களேருந்து வர எஃபெக்ட் அது. இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா லெவல் 4லேருந்து 5க்கு வர மாற்றங்கள். ஸோ இதையும் நம்ம அப்படியே அப்கிரேட் பண்ணிடலாம். ஓகே, அப்கிரேட் ஓகே கொடுங்க பாஸ். ஓகே 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 குத்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட். நீங்கள் யாருனா எனிமி கில் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஆவி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கரைஞ்சிரும், அப்படியே தண்ணியில் கரையிற மாதிரி கரைஞ்சிரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதுவே. இப்போ நம்ம மறுபடியும் போய் டோக்கன் வாங்கணுமா? சரி ஓகே, இருங்க, என்ன எவ்வளோ டோக்கன் தேவை? 400 ஆக மொத்தம் ஒரு 300, அடுத்ததுக்கு ஒரு எவ்வளோன்னு தெரியல, அது நம்ம வெளியே வந்து பார்த்தா தான் தெரியும். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் போய் வாங்கலாம். ஸோ மறுபடியும் ஒரு 2000 இது கொடுத்துட்டு அப்படியே டிஸ்கவுண்ட் கூப்பனை கொடுத்துட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்கிடலாம். ஓகே, ஓப்பன் கரோ பாய் ஷாப். ஓகே, ஓப்பன் கொடுத்தாச்சு. டக்கு 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 டக்குனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு அப்படியே நடுவில் எடிட் பண்ணிட்டேன், அப்படியே எல்லாத்தையும் ஸ்பீட் பண்ணி விட்டேன், யாரும் கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த
நார்மலாகவே டோக்கனாகவும் வாங்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது டைமண்ட் அதிகமாக வசிக்கும். இந்த பொட்டியில் வாங்கினா ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைமண்ட் சேவ் ஆகும். அதனால தான் ஸோ இப்போ இந்த பாருங்கள் இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன்லாம் போட்டால் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சேவ் ஆகுது இல்லையா, அதுதான் சொல்கிறேன். ஓகே எங்கப்பா இருக்கே, மறுபடியும் போய் அப்கிரேட் பண்ணோம், இப்போ மறுபடியும் வரணும், என்னத்தை பண்ணுறது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை அப்கிரேட் பண்ணிடலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ லுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் இதை விட பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ரெக்கை கொஞ்சம் பெருசாக இருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன அப்கிரேடு சுற்றி முற்றி பார்த்துக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின்னு. அப்புறம் அன்லாக் எபிலிட்டி. ஸோ இந்த கன் வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஸ்கின்ல அடித்தா குளோவாலோடைய டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகுமா. ஸோ சீக்கிரமாக குளோவால் உடச்சிரும். அதான் பார்த்தீங்கன்னா இந்த கன்னுடைய எக்ஸ்ட்ரா பவர். ஸோ நார்மல் பவர் இல்லாமல் இதுக்கு தனியாக லெவல் 6 அப்கிரேட் பண்ணால் வர தனி பவர் இது. ஸோ சைடில் பார்த்தாலே தெரியும், அப்படியே பூட்டு உடையிற மாதிரி காட்டுது இல்லையா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா லெவல் 6 வர அப்கிரேட். ஸோ இதையும் அப்படியே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், ஏன்னா ஸ்கின்னு பார்க்க அப்படியே வேறு லெவலாக டெரராக இருக்குது இல்லையா, அதனால் நம்ம அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கொஞ்சம் எடுத்துப்போம். ஓகே 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 கொடுத்து அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுடலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லுக்கில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாற்றி திருப்பி எடுத்துருப்பேன், ஏன்னா அது பாட்டு சுற்றிக்கினே இருக்கு, கரெக்டாக நிற்க மாட்டேன். அதனால் தான் பார்த்தீங்கன்னா சரி நீ இப்படி வா, நான் கரெக்டாக நீங்கள் வரும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன்ட்டு வெயிட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெவல், அந்த லெவலில் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு எவ்வளோ தேவை, இன்னும் 454 தேவையா. ஓகே ஸோ இப்போ நம்ம அந்த டோக்கனையும் போய் வாங்கிடுவோம். எங்கே இருக்குது எங்கே இருக்குது, இதோ இருக்குது ரைட்டு. ஸோ அப்படியே டக் டக்குன்னு வாங்கிடலாம். எங்கே இருக்குவா டிஸ்கவுண்ட் கூப்பன் டோக்கன் வேறு வாங்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த டோக்கன் இருந்திருக்கு, நான் பார்த்தீங்கன்னா இந்த 2000 டைமண்ட் ஏற்றி பார்க்காமே நான் பாட்டுனே போய் மறுபடியும் அதை வாங்கிட்டேன். ஸோ தெரியாமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன், சரி அது காலி ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு 600 டோக்கனையும் வாங்கிட்டேன். அப்புறமா தான் போய் பார்த்தா அது ஆல்ரெடி இருந்திருக்கு. ரைட்டு என்னடா இது, நமக்கு கண்ணும் வர வர தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே வருத்தப்பட்டுக்கிட்டேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2000 டைமண்ட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றணும், அதனால் டக்கு டக்கு டக்குன்னு ஏற்றிடலாம். நான் அதை பார்த்தா 600 டைமண்டுக்கு 3000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணணுமா, அடப்பாவீங்களாம் நம்மள்ட்ட அவ்வளோ இல்லையே. சரி நம்ம 2000 அப்புறம் பார்த்தா தான் இங்கே பாருங்கள் தெரிஞ்சிச்சு 700 டைமண்ட் டிஸ்கவுண்ட் இருக்குன்ட்டு. அப்புறம் ஆஹா ரைட் ரைட்டு 200K இறக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 200K இறக்கிட்டோம். ஓகே மறுபடியும் டிஸ்கவுண்ட் கூப்பனை போட்டு 1300 டைமண்டில் பார்த்தீங்கன்னா 50 பொட்டி வாங்கியிருக்கும். அடாடாடா வேற லெவலு வேற லெவலு வேற லெவலு. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு அதில் ஒரு லாபம் தான். ஸோ எல்லாத்தையுமே ஓப்பன் கொடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நான் 79 டோக்கன் அதிகமாகவே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமை. ஸோ அதை வந்து பாருங்கள் நீங்களே உங்களுக்கே தெரியும். ஸோ எங்கே இன்னும் எவ்வளோ தேவை, எவ்வளவு தேவைப்பா, அடப்பாவி இன்னும் 170 தேவையா, ஐயோ சரி போய் மறுபடியும் வாங்குவோம் எதுக்கு. ஸோ அப்படியே மறுபடியும் போயிட்டு வாங்கிடலாம். மறுபடியும் ஒரு 2000 டைமண்ட் தான் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ 2000 டைமண்ட் போட்டு இது வேறு ப்ளஸ் கொடுத்தா ஒரே ஐடியா ப்ளஸ் ஆகிப்படுது. ஓகே மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1300 டைமண்ட் கொடுத்து வாங்கியாச்சு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே வாங்கியிருக்கலாம், ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அவசரம் கொடுக்க பார்த்தீங்கன்னா போயிட்டு டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்குது, ஆக மொத்தம் அவ்வளோவா நஷ்டம்லாம் இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ லுக்கு. ஸோ எங்கே எப்படின்னு பாருங்கள், லெவல் 6 லெவல் 7 என்னன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னா அந்த ஷேடு மாதிரி போகுது இல்லையா, இங்கே பாருங்கள் இங்கே நார்மலாக இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அதிகமாக போகுது. அந்த ஆவி மாதிரி போகுது இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்டாக. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் அமௌண்ட் இங்கே பாருங்க, என்னென்னமோ பண்ணுறாயா, வித்த வித்தாக காட்டுறான். ஆஹா என்னடா அவன் எம்டன் வச்சுக்கின்னு ஸ்கோப் போட்லாம் அடிக்கிறான் ஆடா பாவி. ஓகே இதான் பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட். அப்படியே நம்ம அந்த ஆவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் உட்காந்து அப்படியே கன்னாக மாறிடுது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட்டு. ஸோ அப்கிரேட் கொடுத்துருவோமா, ஓகே கொடுத்தாச்சு. வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா இந்த எம்டனை நம்ம எடுத்துட்டோம், வேறு லெவலே வேறு லெவலே வேறு லெவலே. ஸோ இந்த கன்னுடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு வீடியோவில் போடுறேன், அதாவது கம்பேரிசனாக போடுறேன் நம்ம இன்குபேட்டரில் வந்த டாப் M1014 வெர்சஸ் இந்த நியூ M1014 அந்த வீடியோ இருக்குன்னா வேணா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் ஐயோ சொல்லுறேனே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க, யார் யாருக்கெல்லாம் அந்த வீடியோ தேவைன்றதா, ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். என்கிட்ட அந்த ஸ்கின்னு வேறு இல்லை, யார்கிட்டையாவது ஐடி வாங்கி கெஞ்சி கூத்தாடி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அதை எடுத்து பண்ணோம். ஸோ உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டுடலாம். ஓகே இப்போ நம்ம அந்த எமௌண்ட்டை போயிட்டு லாபியில் போனோம், லாபியில் தான் இந்த மாதிரி எமௌண்ட்லாம் வேறு லெவலாக இருக்கும். ஸோ அதனால் எப்படி இருக்குன்னு போய் லாபியில் செக் பண்ணுவோம், இங்கெல்லாம் அவ்வளோ பார்க்கத்தான் நல்லா இருக்குது. ஓகே வர அடாடாடா யோ யோ வேறு லெவலாக இருக்கியா, ஆனால் நம்ம ஏகே அமௌண்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் அவ்வளோவா இதுவும் இல்லை பட்டு நல்லாயிருக்கு.
ஸோ ஒரு கன் ஸ்கினுக்கு அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஏன்னா நான் அவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும், என்ன பண்ணுறது, அதில் தான் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே இன்ஸ்டாகிராம் ஆப்லேயும் டவுன்லோட் பண்ணுறேங்க.